இரவும் பகலும் எப்பொழுதும் நம்மை சூழ்ந்து நிற்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே தேவனை தொழுது கொள்ளும்படியாக கூடி வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நம்முடைய அனுதின விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், இருதயத்தின் ஏக்கங்கள் அறிந்திருக்கிற தேவன் எல்லாவற்றையும் வாய்க்கை செய்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. எக்காலமும் தேவனுடன் என்ற தலைப்பிலே உங்களோடு பேசும்படியாக கொஞ்ச நேரத்தை நாம் ஒதுக்கியிருக்கிறோம். எக்காலமும் தேவனோடு. எபிரேயர் 6:2 இப்படியாய் சொல்லுகிறது. எபிரேயர் ஹீப்ரூஸ் 6:2. ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகவும் மனம் திரும்புதல், தேவன் பெயரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரன் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூர்ணராகும்படி கடந்து போவோமாக என்று சொல்கிறார். ஆகையால் என்று துவங்குகிற அந்த வசனத்தின் அர்த்தத்தை நாம் கவனித்தோம் என்றால் 5:11-12 அவர் என்ன சொல்கிறார், காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டியவர்கள் என்று சொல்லி. நம்ம இந்த இடத்துல கூடியிருக்கிற அனைவரும், ஒரு சிறு பிள்ளையை தவிர மற்ற அனைவரும் கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்ந்தவர்கள். சரீரத்திலே நாம் கிறிஸ்துவின் சரீரத்தில் இணைக்கப்பட்டவர்கள் என்பதனாலே நான் ஒவ்வொரு எப்பொழுது நான் செய்தி எடுத்தாலும் அடிப்படையே நான் எடுப்பதல்ல. 5 எப்படி பாடணும், எப்படி ஜெபிக்கணும், உபதேசங்களை நான் எடுக்காமல் நம்முடைய அனுதின வாழ்க்கைக்கு தேவையானவர்களை எப்பொழுதும் எடுப்பதிலே நான் கவனமாக இருக்கிறேன். காரணம், நம்முடைய டே டு டே லைஃப் மெருகேறி கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி. எக்காலமும் தேவனுடன் அப்படின்னு ஒரு தலைப்பை மனதில் நினைத்து வசனங்களை தேடும் பொழுது, இப்போது பைபிளில் தேடுறதெல்லாம் ரொம்ப ஈஸி, இப்போது இங்கிலீஷில் ஆல் த டைம்ஸ் அப்படின்னு தேடும் பொழுது 8 ஆங்கில வேதாகமத்தில் அது வருகிறது, ஆல் தி டைம்ஸ் அப்படின்னு. தமிழிலே தேடும் பொழுது எக்காலம் அல்லது எக்காலத்துக்கும் எக்காலமும் அப்படின்னு தேடும் பொழுது 7 அங்கு கொடுக்கப்பட்டது. ஏன்னா மொழிபெயர்ப்பில் அங்கு மிங்கு சில வார்த்தைகள் மாறுகிறதுனால. ஆனால் அந்த 7 தேடும் பொழுது ரொம்ப சுவாரஸ்யமாக 3 காரியங்கள் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கைக்கு அது அவசியம் என்பதை உணர முடிந்தது. எக்காலமும் தேவனோடு இருப்பது எப்படி, எக்காலமும் தேவனோடு எப்படி இருப்பது? நம்ம எல்லாருக்குமே லைஃப் ஸ்டைல் ஒன்று தான். கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், நாத்திகர்களாக இருக்கட்டும், வேறு தேவர்களை வணங்குகிறவர்களாக இருக்கட்டும், கடவுளே இல்லை என்று சொல்கிறவர்களாக இருக்கட்டும், லைஃப் எல்லாருக்கும் ஒன்று தான். சந்தோஷம் இருக்கும், துக்கம் இருக்கும், போராட்டம் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், இடுக்கண்கள் இருக்கும், அதில் யாரும் விலக்கு கிடையாது. கிறிஸ்தவர்கள் எப்போ பாரு பைபிளும் அல்லேலூயா ஸ்தோத்திரம் சொல்கிறவங்க எப்போ சந்தோஷமாக இருப்பாங்களானா, நிச்சயமாக அவங்களுக்கும் பிரச்சனைகள் உண்டு, அவங்களுக்கும் கடன் பாரங்கள் உண்டு, அவங்களுக்கும் வீட்டில் எல்லா காரியங்களும் நடக்கிறது நடக்கத்தான் செய்கிறது. அப்போ என்ன வித்தியாசம் தேவனோடு இருப்பவர்களுக்கும் தேவன் இல்லாமல் ஏதோ ஒன்றை தேவன் நினைத்து கொண்டு இருப்பவர்களுக்கும் வாழ்க்கையில் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்றால் எந்த வித்தியாசமும் இல்லை. எல்லாருக்கும் பிரச்சனை உண்டு. தமிழ் பழமொழி சொல்லுவாங்க, வீட்டுக்கு வீடு வாசப்படி. எல்லா வீட்லேயும் வாசப்படி இருக்கிறது போல யாரும் ஜன்னல் ஏறி பூச்சி வர்றதில்லை, எல்லாரும் வாசப்படியில் தான் போகிறோம். அப்போ எல்லார் வீட்டுக்கும் வாசப்படி இருக்கிறது போல பிரச்சனைகள் எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்கிறது. ஒருவேளை ரிலீஜியஸாக உள்ளவர்கள் வந்து அவர்களுக்கென்று ஒரு வழிமுறையை வகுத்திருப்பார்கள். காலையில் எந்திரிச்ச உடனே வந்து பைபிள் படிக்கணும், இல்லை தொழுகணும், அல்லது வந்து நான் வந்து சாமி கும்பிடணும், வந்து வாரத்தில் 2 வந்து நான் வந்து கோயிலில் போய் 1 உட்காந்துருப்பேன், அல்ல உருண்டு வந்து அங்க பிரதட்சணை செய்வேன். இப்படியோ அவங்கவுங்களுடைய பிரியத்தின்படி ரிலீஜியஸாக உள்ளவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை ஒதுக்கி வைத்துக் கொள்கிறார்கள். வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதில் ஒதுக்கி வைத்துக் கொள்கிறார்கள். கொஞ்ச நேரம் இப்போ பிரச்சனை கேட்காம நான் வந்து பைபிளை பேசாமல் இருந்தோம்னா கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும்னு 1 ஓரமாக உட்காந்துருக்கிறவர்கள் உண்டு. அப்போ எப்படி இருந்தாலும் எல்லா வகையிலையும் 2 பிரச்சனைகள் இல்லாமல் இருப்பது இல்லை.
ஆனால் வேதாகமம் நமக்கு எக்காலமும் தேவனோடு இருப்பதற்கு மூன்று அடிப்படையான சில காரியங்களை சொல்லிக் கொடுத்ததை தான் நம்முடைய வேதவசனத்தில் நாம் வாசித்தோம். சங்கீதம் 34வது பாடல் முதல் வசனத்தை வாசிங்க. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கவனிச்சிங்களா, எக்காலத்திலும் நான் அவரை ஸ்தோத்தரிப்பேன் என்று சொல்கிறார். தாவீது இந்த சங்கீதத்தை எழுதுறதற்கு ஒரு அர்த்தம் இருந்தது. அந்த முன்னுரை என்ன சொல்லுது பாருங்க. தாவீது அபிமலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். 1 சாமுவேல் 21வது அதிகாரம்னு நினைக்கிறேன். இந்த சூழல் அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். இவர் வந்து சவுலுக்கு பயந்து, சவுல் இவரை கொலை செய்ய வேண்டும் என்று இவரை விரட்டி கொண்டிருந்த பொழுது இவர் பயந்து போய் ஒரு ராஜாவின் இடத்துல போய் அங்கு தஞ்சம் புகுகிறார். அந்த ஊர் தேசத்தார் சொல்லுகிறாங்க, இவனை தானே வந்து எல்லாரும் பாராட்டினாங்க, சவுல் கொன்றது 1000, இவன் கொன்றது 10,000 சொன்னாங்களே, அவனை நீ இங்கே கொண்டு வந்து வச்சிருக்கிறே, உன்னுடைய ஆட்சிக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி எழும்பின பொழுது தாவீதை ராஜாவுக்கு முன்னாடி கொண்டு போகிறாங்க. ராஜா தாவீதுக்கு முன்னாடி வந்த பொழுது இவர் வந்து எச்சிலெல்லாம் தாடியில் தொங்க விட்டுக்கிட்டு அவர் இப்போ ஒரு பைத்தியக்காரனை போல் அவர் வந்து நடந்து கொள்கிறார். அப்போது இவன் என்னது கூட்டு வந்தீங்க, நான் என்ன வித்தை காட்ட போகிறானா அப்படின்னு சொல்லி ராஜா தாவீதை விரட்டி விடுகிறார். அப்போது உயிர் தப்பி பரவாயில்ல, நம்ம நேரம் சரியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற ஒரு இந்த ஒரு சூழல். அதை 1 சாமுவேல் 21வது அதிகாரத்துலேருந்து 21-22 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதனுடைய பேக்ரவுண்டு தெரியும். அப்போது தாவீது இந்த பாடலை பாடுகிறார். எப்படி பாடுறாரு? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயிலே இருக்கும் என்று சொல்கிறார். எப்பொழுதும் நான் ஸ்தோத்தரிப்பேன் அப்படின்னு சொல்கிறார். ஸ்தோத்திரம் அப்படின்னா வந்து நன்றி அப்படின்னு தெரியும், நிறைய பேருக்கு தெரியும். ஸ்தோத்திரம் அப்படின்னா நன்றி, ஒருத்தரை ஒருத்தரை பார்த்தோம்னா ஸ்தோத்திரம் அப்படிங்கிறோம், சொன்னோம் உடனே நம்மளும் ஸ்தோத்திரம் அப்படின்றோம். அப்போ கிறிஸ்தவங்களாக மாறிட்டோம் அதனால நம்ம ஸ்தோத்திரம் சொல்லணும், தமிழர்கள்னால் வணக்கம் சொல்லணும், இல்லை நீங்கள் ஆங்கிலம் தெரிஞ்சிங்கன்னா பிரேசிராடு சொல்லணும் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது இல்லை, ஸ்தோத்திரம்னா எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தோன்னா நன்றி அப்படின்றோம். இப்போ நன்றின்னு தமிழில் சொல்கிறோம்னா சொல்கிறது இல்லை, ஏன்னா நமக்கு அந்த அர்த்தம் தெரியும். எதுக்கு நன்றி சொல்கிறீங்க? ஏதாவது கடன் வாங்கினீங்களா, கடன் திருப்பி கொடுத்தீங்களா, இல்லை ஏதாவது உதவி பண்ணீங்களா, இல்லை உங்களுக்கு ஏதாவது நன்மை நடந்துச்சா, அதை நம்ம நினைக்கிறது இல்லை. ஆனால் ஸ்தோத்திரம்னு சொல்லும் பொழுது ஏதோ கிறிஸ்தவம் அதனால ஸ்தோத்திரம் அப்படின்னு நம்ம நினைத்து கொடுக்குறோம். ஸ்தோத்திரம் அப்படிங்கிறது ஒரு வடமொழி சொல், அதுக்கு தமிழ் வார்த்தை நன்றி. ஒருத்தரை பார்த்தா நன்றி அப்படின்னா எதுக்கு நன்றி? தேவன் உங்களை என்னை இன்றைக்கு ரெண்டு பேரும் பார்ப்பதற்கு தேவன் கிருபை பாராட்டினார், அதனால நான் உங்களுக்கு தேவனுக்கு நன்றி சொல்கிறேன் அப்படின்னு உணர்வு இருதயத்தில் வைத்து நாம் அந்த வெறும் ஒரே நன்றி அப்படின்னு மாத்திரம் சொல்லிக்கிறோம். இதில் வந்து உங்களை பார்த்தது நன்றி, என்னை வந்து என்னை பார்க்க வந்தீங்களே நன்றி அப்படின்னு சொல்கிறது ஒரு பக்கமாக இருந்தாலும் கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவதில் அர்த்தத்தோடு அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம். இதில் ஆங்கிலம் இன்னும் கேவலமாக இருக்கும், உங்களுக்கு புரியாது, நான் விளக்கம் சொன்னால் உங்களுக்கு புரியும். ப்ரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரைஸ் தி லார்ட்னு என்ன அர்த்தம்? கர்த்தரை துதியுங்கள் அப்படின்னு அர்த்தம். ப்ரைஸ் தி லார்ட், லார்டுனா கர்த்தர், ப்ரைஸ் அப்படின்னா துதி, கர்த்தரை துதியுங்கள். இப்போ நான் வந்து பிரதரை பார்த்தேன்னா ப்ரைஸ் தி லார்ட் அப்படிங்கிறேன், அவரு உடனே ப்ரைஸ் தி லார்டுங்கிறார். நான் இப்போ என்ன சொன்னேன்? கர்த்தரை துதியுங்கள் அப்படின்னு அவரை சொல்கிறேன், அவர் திரும்ப எனக்கு என்ன சொல்கிறாரு? கர்த்தரை துதியுங்கள்ங்கிறார். இப்போ கர்த்தருக்கு துதி போணுச்சான்னா போகலை, ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி நீங்கள் துதிங்க நீங்கள் துதிங்கன்னு சொல்லிட்டு போயிடுறவங்க ஒழிய உண்மையாகவே கர்த்தரை துதிச்சோமானா கிடையாது. இப்போ என்ன அந்த இடத்துல வந்திருக்கணும் அல்லது எப்படி மற்றவர்கள் புரிந்தவர்கள் சொல்லுகிறார்கள் அப்படின்னா, நம்ம ப்ரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொன்னோம்னா ப்ரைஸஸ் டு த லார்ட், ப்ரைஸ் டு த லார்ட் அப்படின்னு அவங்க மறுபடி சொல்லுவாங்க, அல்லது ஆமேன் அப்படின்னு சொல்லுவாங்க, க்ளோரி டு த லார்ட் அப்படின்வாங்க. இப்போது அர்த்தம் புரிந்து கொண்டு செய்கிறவர்களுக்கு உண்மையாகவே அது தேவனுக்கு துதி போகிறது. அதை விட்டுட்டு ஸ்டைலில் வந்து ப்ரைஸ் தி லார்ட் அப்படின்னா அவரும் ப்ரைஸ் தி லார்ட்னு போயிடுவார். கடைசியாக துதி யாருக்கும் போய் சேர்றதில்லை. இதில் மஸ்கட்டில் ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்களுக்கு நாங்கள் கிறிஸ்தவங்களாக மாறிட்டோம், நாங்கள் வந்து இப்போ ஊழியக்காரங்களாக மாறிட்டோம் அப்படின்ட்டு அவங்க ரொம்ப ஸ்டைலாக எப்போவுமே ப்ரைஸ் லா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ப்ரைஸ் தி லார்டுன்னு கூட அதுக்கு அர்த்தமே தெரியாது முதல்ல. ப்ரைஸ் லா, இது ஏன் அந்த ஸ்டைலு? அழகாக தமிழில் சொல்லிட்டு போகலாமே. அப்போது
தாவீது இங்க என்ன சொல்கிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அப்படிங்கிறார். அப்ப எப்பொழுதும் நான் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துவேன். முடியுமா நம்முடைய வாழ்க்கையில பிராக்டிக்கலா நினைச்சு பாருங்க, எக்காலத்திலும் நான் நன்றி சொல்ல முடியுமா அப்படின்னா அதை தான் பைபிள் வலியுறுத்துகிறது. காலையில் எந்திரிக்கிறோம், இரவு தூங்குகிறோம், நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளிலும் எப்பொழுதெல்லாம் எனக்கு ஒரு சம்பவம் நடக்கிறதோ நான் அப்பொழுது கர்த்தரை நான் நன்றி சொல்ல முடியுமா, கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்த முடியுமா? ஆனால் நன்றி செலுத்தணும் என்று சொல்லுகிறது. எக்காலத்திலும் நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறவன், எனக்கு நன்மை நடக்கிறதா? ஆமாம், நம்ம வாய் நிறைய நம்ம வாழ்த்த முடியும். கஷ்டம் வருதா வாழ்த்த முடியுமானா நமக்கு யோசனையாக இருக்குது. இழப்பு வருதா வாழ்த்த முடியுமா, நன்றி சொல்ல முடியுமா? நமக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் புரிதல் வரும் பொழுது கஷ்டம் வந்தாலும் நன்றி சொல்ல முடியும், இழப்பு வந்தாலும் நன்றி சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் எப்போ வருது அப்படின்னா அந்த முதிர்ச்சி வரும் பொழுது. இப்போ அந்த எபிரேயருக்கு திரும்ப வருவோம். 5வது அதிகாரம், எபிரேயர் 5வது அதிகாரம் 12வது வசனம், காலத்தை பார்த்தால் போதகராயிருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாயிருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். பால் உண்கிறவன் குழந்தையாயிருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாயிருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னது என்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்க முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்கள் உடையவளாகிய பூரண வயது உள்ளவர்களுக்கே தகும். ஞானேந்திரியங்கள் அப்படின்னா சென்சஸ், புத்தி இருக்கா அப்படின்னு நம்ம கேட்போம், அறிவு இருக்கா அப்படின்னு கேட்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏற்கனவே உனக்கு புரிஞ்சிருக்குதா, உனக்கு அறிவு இருக்குதா அப்படின்னா திட்டுறது வார்த்தை கிடையாது. அறிவுனா அறிஞ்சிருக்கிறியா, இந்த வார்த்தை ஏற்கனவே கேட்டிருக்கிறியா, இந்த வார்த்தை ஏற்கனவே உன் மனசில் போயிருக்குதா, இதை புரிந்திருக்கிறியா, அதான் அவர் சொல்கிறார். முயற்சி செய்யும் அந்த இது என்னன்னு தெரிந்து அறிந்து கொள்ளக்கூடிய ஞானேந்திரியங்கள், அந்த சென்சஸ் இருக்கிறவர்களுக்கு தான் இது புரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால தான் ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேசம், மூல உபதேசம் என்ன, ரட்சிக்கப்படுவதற்காக அவர்களுக்கு மனம் திரும்புதலை குறித்து, விசுவாசத்தை குறித்து, மன்னிப்பை குறித்து, ஞானஸ்நானத்தை குறித்து அவர்களுக்கு அடிப்படையை பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் வாழ்க்கை முழுக்கும் நம்ம அடிப்படையே பேசிக்கிட்டு இருந்தா எப்போ வந்து சப்ஸ்ட்ரக்சர் கட்டுறது, எப்போ சூப்பர் ஸ்ட்ரக்சர் கட்டுறது, குழியை ஓட்டிக்கிட்டே வாழ்க்கை முழுமை ஓட்டிக்கிட்டே இருக்க முடியுமானா? முடியாது. அப்போ எப்போ வாழ்க்கையில் எனக்கு கஷ்டம் வருது கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்க முடியுமா? ஆமாம், எப்படி முடியும்? கஷ்டம் வருது, கஷ்டத்தை நான் அனுபவிக்கிறதுக்கு நான் உயிரோடு இருக்கிறேன். எத்தனையோ பேர் கஷ்டத்தை அனுபவிப்பதற்கு உயிர் இல்லை, ஆக்சிடென்டில் டக்குன்னு உயிர் போயிடுச்சு. 13 வயது, 17 வயது, 22 வயது ஆக்சிடென்ட்டில் உயிர் போயிடுது. ஆனால் நமக்கு ஆக்சிடென்ட் பட்டது, கால் உடைந்து போனது, அல்லது கை கால் ஸ்தராய்த்து விட்டது, நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன். அட்லீஸ்ட் ஐ கேன் லிவ் ஃபார்வர்ட், அட்லீஸ்ட் ஐ கேன் மூவ் ஃபார்வர்ட், நான் இன்னமும் என்னுடைய வாழ்க்கையை முன்னாடி கொண்டு போக முடியும், அதுக்கு எனக்கு உயிர் இருக்கிறது. இழப்பு போனது, ஆமாம், ஆனால் இழந்து விட்டேன், பட் ஸ்டில் ஐ எம் அலைவ். அவ்வளோ சுலபம் அல்ல, நமக்கு கஷ்டம் வரும் பொழுது தான் அந்த கஷ்டம் தெரியும். ஆனாலும் தேவன் நமக்கு கொடுத்த வாழ்க்கையை வாழ்வதற்கு நமக்கு தேவன் இந்த உலகத்திலே கிருபை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நன்மை, அந்த தன்மையை உணர்ந்த பொழுது ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல முடியும். எத்தனை பேர் ஆக்சிடென்ட் பட்ட உடனே எப்போ தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சு, தலை போயிருந்தா? அதுதான் அந்த எக்காலத்திலும் நான் ஸ்தோத்தரிப்பேன் என்று சொல்கிறார். சங்கீதம் 34:17-19 வாசிங்க. சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை இரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். என்ன அழகா தாவீது அதை சொல்றாரு பாருங்க, நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாய்
நாம் கர்த்தரிடமாய் சேர்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாய் பிரச்சனைகள் வரும் என்பதிலே நாம் மறந்து போகக்கூடாது. இயேசு கிறிஸ்துவிடம் வருகிறவர்கள் அநேகர், அப்போ நல்ல சந்தோஷம் ஆசீர்வாதம் இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் பொழுது நமக்கு பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனையை நாம் மேற்கொண்டு அதை புரிந்து அதை கடந்து வரும் பொழுதுதான் வெற்றி நமக்கு வந்து சேருகிறது, இல்லைனா நமக்கு வெற்றி வருவதல்ல. இப்போ அந்த வித்தியாசம் அங்கு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவிடம் வருவது ஒன்று, அது முதல் ஸ்டெப்பு. ஆனால் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறது இரண்டாவது ஸ்டெப்பு. நாம இரண்டாவது ஸ்டெப்ல இருக்கிறோம். அவரை பின்பற்றும் பொழுது என்ன சொல்றாரு? சிலுவை எடுத்துக்கொண்டு வா அப்படிங்கிறாரு. சிலுவைனா அழகா ஒரு தங்கத்துல ஒரு வெள்ளியில லேசா அப்படி சின்னதா ஒரு 10 கிராம்ல தொங்க போட்டுக்கிற அந்த சிலுவையை சொல்லல. சிலுவை எதை நமக்கு காண்பிக்கிறது? சிலுவை நமக்கு வேதனையை காண்பிக்கிறது, அவமானத்தை காண்பிக்கிறது, நிந்தனையை காண்பிக்கிறது, ஊருக்கு வெளியே கொண்டு போய் நம்மளை சிலுவையில தொங்க விட்டது காண்பிக்கிறது, நிர்வாணத்தை காண்பிக்கிறது, சரீரத்திலே சுயம் எல்லாம் போய்விட்டது என்பதை காண்பிக்கிறது. இப்போ சிலுவை நம்ம தூக்கிட்டு வரோம், என்ன தூக்கிட்டு வரோம்? யாராவது கொஞ்சம் நம்மளை எதிர்த்து பேசிட்டாலே நமக்கு சிலுவை மறந்து போயிடும். ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நமக்கு தீங்கா நடந்து விட்டால் சிலுவை மறந்து போயிடும். அவர் சிலுவையை அனுதினமும் தூக்கி கொண்டு வா அப்படிங்கிறார். அப்போ எக்காலத்திலும் நான் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில இருக்கும் அப்படின்னா, துன்பம் வந்தாலும் எனக்கு இந்த துன்பம் வந்தது அதனால ஏதோ விஷயத்த நான் கற்றுக்கொள்கிறேன், எனக்கு ஒரு நெருக்கடி வந்திருக்கு, ஸோ ஐ எம் லேர்னிங் சம்திங் இன் திஸ் இந்த மிட்ஸ்ட் ஆஃப் திஸ் அஃப்ளிக்ஷன் அப்படிங்கிறத நான் புரிந்து கொள்கிறேன். ஏதோ ஒரு விஷயம் தேவன் எனக்கு காண்பிக்கிறார் என்பதை புரிந்து கொள்கிறேன். அதுதான் நம்ம வந்து எப்பொழுதும் அவரை நான் ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். யோபு 5:18 வாசிங்க. சங்கீதத்துக்கு முந்தைய புத்தகம் 5:18, யோபு 5:18. அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார். டாக்டர்கிட்ட போறோம், பழைய இப்போ உள்ளவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, செங்கிப்பட்டி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. சிலர் பார்த்தீங்கன்னா கை உடஞ்ச கையை சரியாக்கியிருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு கை இப்படிதான் இருக்கும், இப்படியேதான் நடப்பாங்க. என்னன்னா கை உடஞ்ச கை அப்படின்வாங்க, உடஞ்சிருக்கும் அதை சரி கட்டியிருப்பாங்க, ஆனால் நார்மலாக நீட்டுனீங்கன்னா நேராக வராது, இப்படி வளைஞ்சது தான் இருக்கும். இந்த மாதிரி என்னென்னா சரியாக ஜாயின் பண்ணாமல் விட்டது. 30 வருடங்களுக்கு முன்பதாக அந்த செங்கிப்பட்டி அப்படிங்கிற ஊர், இந்த மாதிரி உள்ளவங்கள அங்கே கூப்பிட்டு போய் காட்டுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. மருத்துவர் வந்து இதை கொஞ்சம் பாருப்பா அப்படின்னு சொல்லுவார். அப்போ 2 பசங்க வருவாங்க, நடுவில் ஒரு கட்டையை உள்ளே விட்டு டக்குன்னு கண்ணு முன்னாடி உடச்சிருவாங்க கையை. பேசிக்கிட்டே இருக்கும்பொழுது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் கையை உடச்சிருவாங்க. உடச்சி மீண்டும் அதை இலையெல்லாம் பச்சிலையெல்லாம் போட்டு கரெக்டாக கட்டுவாங்க. கட்டி ஒரு 15 நாள் 20 நாள் இருந்து அதுக்கப்புறம் பார்த்தா நார்மலுக்கு வந்துடும். இன்னமும் இருக்குது, ஆனால் யாரும் போகிறதில்லை. ஏன்னா இப்படி கண்ணுக்கு முன்னாடி உடைச்சாங்கன்னா யாரும் போவார்? ஆனால் அது நடக்கும், டக்குன்னு அதை உடைப்பாங்க. கண்ணுக்கு முன்னாடி அதை உடைச்சி அதை வந்து பச்சையில் போட்டு கட்டி கரெக்ட் பண்ணுவாங்க. யோபு என்ன சொல்கிறார்? அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார். அதாவது சரி பண்ணணும் அப்படின்னா அந்த பிரச்சனை சந்திக்க வேண்டும். ஒரு சளம் வந்திருக்கு அப்படின்னா அதை உடைச்சி சளத்தை பிதுக்கிறதுக்கு வேதனை தான், கை வச்சாலே வேதனையாக இருக்கும். ஆனால் அதை சரி பண்ணணும்னு சொன்னால் அதை உடைச்சி தான் ஆகணும். அந்த காயத்தை ஏற்படுத்தி காயம் கட்டுகிறார். அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. அப்போ சரி பண்ணணும் அப்படின்னா பிரச்சனைகளை நாம் சந்திக்க வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரச்சனைகளை சந்தித்தோம் என்றால் அடுத்தது நமக்கு சரியாக போகிறது என்று அர்த்தம். இன்றைக்கு நான் ஒரு பிரச்சனையை நான் சந்திக்கும் பொழுது நிச்சயமாக அது எனக்கு நன்மையை கொண்டு வரப்போகிறது, ஆசீர்வாதத்தை எனக்கு கொண்டு வரப்போகிறது. ஆகவே எனக்கு நன்றி. நம்ம வந்து டிரைவிங் கற்றுக்கிட்டே இருக்கிறோம், டெஸ்ட்டு வரக்கு டெஸ்ட்டுக்கே போக வேண்டாம், நான் அப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு நம்ம இருந்துருவோமானா? இல்லை, நம்ம டெஸ்ட்டு நம்மளே கேட்டு காசு கொடுத்து டெஸ்ட்டு வாங்கிக்கிறோம், வாங்கிட்டு ஃபெயில் ஆகிறோம் அல்லது பாஸ் ஆகிறோம். ஏன் அந்த டெஸ்ட்டை வாங்குகிறோம்? நான் பாஸ் ஆக வேண்டும் என்பதற்காக வாங்குகிறேன். அப்போ ஒரு சோதனை வருகிறது என்றால் எனக்கு அடுத்து வெற்றி வரப்போகிறது என்பதை மனதிலே கொண்டு எக்காலத்திலும் நான் அவரை ஸ்தோத்தரிப்பேன் அப்படிங்கிற அந்த பதத்தை நான் மனதிலே வைத்து கொள்ள வேண்டும். இரண்டாவது சங்கீதம் 62:8 வாசிக்கலாம்.
சங்கீதம் 62:8 ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள், தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். முதலாவது சொன்னது எக்காலத்திலும் ஸ்தோத்திரியுங்கள், இப்போ சொல்கிறாரு எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவரை தான் நம்ம நம்பி ஆகணும், ஏனென்றால் வேறு யாரும் நமக்கு தெரியாது. இயேசு கிறிஸ்து கேட்குறாரு, என்னப்பா நீங்களும் போக போகிறீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது பேதுரு முந்திட்டு சொல்கிறாரு, நாங்கள் எங்கே போகிறது, உங்கள்கிட்ட தானே ஜீவ வசனங்கள், உம்மிடத்தில் உண்டே நாங்கள் எங்கே போவோம், எல்லா விஷயம் உங்கள்கிட்ட தான் இருக்குது, வேற யார்கிட்டையும் கிடையாது, உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் வெளியே போனால் வேற எங்கே கிடைக்கும், சம்பளம் கிடைக்காமல் ஒரு அளவு உட்காந்துருப்பேன், விசா கிடைக்காமல் ஒரு அளவு உட்காந்துருப்பேன், வேலை இல்லாமல் உட்காந்துருப்பேன், ஆனால் உங்கள்கிட்ட சம்பளமும் கொடுக்க முடியும், வேலையும் கொடுக்குறீங்க, சமாதானமும் கொடுக்குறீங்க, சந்தோஷமும் கொடுக்குறீங்க, பரலோகத்துக்கும் என்னை கொண்டு போகிறீங்க, எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்குறீங்கன்னா வேற எங்கே நான் போவேன், கஷ்டமாக இருக்கா ஆமாம் கஷ்டம்தான் ஆனால் இங்கே தான் இருப்பேன், பிரச்சனையாக இருக்கா ஆமாம் பிரச்சனை ஆனால் இங்கே இருப்பேன். இப்போ பேதுரு சொல்கிறார், என்னப்பா நீங்கள் போக போகிறீங்களா அப்படின்னு அவர் கேட்கும் பொழுது, இல்லை இல்லை உங்கள்கிட்டல்லவா வசனம் இருக்கிறது, நான் வேற எங்கே போகிறது. இப்போ தேவனிடத்தை எப்பொழுதும் நம்புங்கள் அப்படின்னு சொன்னால் அவர் தான் ரூல் பண்ணுறாரு, ஹீ இஸ் த ரூலர், ஹீ இஸ் த கிங், ஹீ இஸ் த கிங் ஆஃப் கிங்ஸ். உலகத்திற்கு அண்ட சராசரங்களுக்கு அவர் தான் ராஜாவாய் இருக்கும் பொழுது அந்த அதிகாரத்தை விட்டு வேற எங்கே நம்ம ஓட முடியும், யார்கிட்ட கேட்க முடியும், ஓனரை பகைச்சிக்கிட்டிங்கன்னா இன்ஜினியர்கிட்டேயோ மேனேஜர்கிட்டையோ ஃபோர்மனுக்கிட்டேயோ யார்கிட்ட போய் நீங்கள் முறையிட முடியுமானா முடியாது. தானியேல் புத்தகத்துக்கு வாங்க, தானியேல் 4:17. எசேக்கியேலுக்கு அடுத்த புத்தகம் தானியேல் 4:17 வாசிங்க. 1035 மனுஷருடைய ராஜ்யத்தை ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரியாக்கிறார் என்று நரஜீவன்கள் அறியும்படிக்கு காவலாளரின் தீர்ப்பினால் இந்த காரியமும் பரிசுத்தவான்களின் மொழியினால் இந்த விசாரணையும் தீர்மானிக்கப்பட்டது என்றார். உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரி ஆக்குகிறார். அப்படின்னா ராஜ்யத்தை கொடுக்கிறவரும் எடுக்கிறவரும் ஆளுகிறவரும் எடுத்து வாங்கி போடுகிறவரும் மீண்டும் கொடுக்கிறவரும் உயர்த்துகிறவரும் தாழ்த்துகிறவரும் எல்லா அதிகாரமும் தேவனிடத்தில் இருக்கிறது. அவர் லார்ட் ரூல்ஸ் தி வேர்ல்ட், நம்முடைய கர்த்தர் உலகத்தை ஆளுகிறவர் அப்படின்னு யாருக்கிட்ட போக முடியும், யாருக்கிட்டையும் போக முடியாது, அவர்கிட்ட தான் போக முடியும். அதனால தான் யோபு சொல்கிறார், யோபு 13:15 யோபு 13:15, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். எனக்கு வாழ்க்கையில் பிரச்சனையா, ஆமாம் பிரச்சனை, ஆனால் நான் அவர்கிட்ட தான் நான் இருப்பேன், என்னுடைய பிரச்சனையை அவர் பார்த்து கொள்வார், அவரிடத்துல நான் விட்டு கொடுத்து விடுகிறேன், அவருடைய நான் அவருடைய இடத்துல இருக்கிறேன், அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நான் இருக்கிறேன், அவருக்கு தெரியும் எனக்கு எப்போ எதை என்ன செய்யணும்னு, அவருக்கு தெரியும் நான் செய்ய வேண்டியதெல்லாம் அவருடைய வட்டத்துக்குள்ளே நான் இருக்கணும், அவ்வளோதான், அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே அவருடைய வட்டத்துக்குள்ளே அவருடைய ஆளுகைக்கு கீழே அவர் கரங்களுக்குள்ளே நான் அடங்கியிருந்தால் ஏற்ற வேளையில் என்னை அவர் உயர்த்துவார். அதை விட்டுட்டு நானாக ஓடி போய் நானாக தேடி போய் நானாக முயற்சி செய்தால் அவர் பேசாமல் இருப்பார். யோபா தான் சொல்கிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன், அவரை நம்புங்கள் அப்படின்னா எவ்வளவு நான் நம்ப முடியும், எல்லாவற்றையும் அவரிடத்துல நம்ப முடியும், ஏன்னால் அவர் தான் ராஜா. தாவீதை வந்து வெற்றி வீரன் அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம், அவருடைய கிங்ஷிப், அவருடைய ஆட்சி செய்தது 40 வருடங்கள். அந்த 40 வருடங்களில் ஏறத்தாழ 20-25 முறை போருக்கு போயிருக்கிறார். 40 வருடங்களில் 20 முறை அல்லது 25 முறை போர், அம்லேக்கியர், ஏதோமியர், பெலிஸ்தியர்கள், மோவாபியர்கள், சீரியர்கள், அம்மோனியர்கள், இப்படி எல்லா ஜனங்களிடத்திலும் போர் 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 போர்னு சண்டையிட்டு கரங்கள் முழுக்க
இரத்தமா இருக்கிறது என்று தேவனே சொல்லக்கூடிய அளவு இருக்கு. ஆனால் அவருடைய பேர் என்ன? வெற்றி வீரன். எப்படி வெற்றி வீரன்? 40 வருடங்களிலே இத்தனை போர் அவர் புரிந்திருக்கிறார் என்றால், இத்தனை ஜெயங்கள் அவர் எடுத்திருக்கிறார் என்றால், அத்தனை முறை போராடி இருக்கிறார். நம்ம ஜெயத்தை மாத்திரம்தான் பார்க்கிறோம். நம்ம வீட்டில் ஒரு 10 கப்பு சாம்பியன் கப்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? 10 முறை நம்ம போராடி இருக்கிறோம். அந்த ஒரே ஒரு நாள் ஜெயம் பெற்றுக்கொள்வதற்காக 1 வருஷம் நம்ம பிரயாணம் பண்ணியிருப்போம். 1 வருஷம் காலையில் எழுந்திரிச்சிருப்போம், 4 மணிக்கு எழுந்திரிச்சு ஓடி அதை எக்ஸசைஸ் பண்ணி அதை பயிற்சி பண்ணி எல்லாம் முயற்சி எடுத்து அந்த ஒரு நாள் ஒரு வேளையில் அந்த கோப்பையை வாங்கி வைத்திருப்போம். அப்போ ராஜா தாவீது ராஜா இத்தனை முறை அவர் வெற்றி சிறந்திருக்கிறார் என்று சொன்னால், அத்தனை முறை அவர் போராடி இருக்கிறார். நம்ம அந்த போராட்டத்தை மறந்து வெற்றியை மாத்திரம் கொண்டாடுவதல்ல. போராட்டம் வந்தால் நமக்கு வெற்றி உண்டு. அப்போ எல்லா சூழ்நிலையிலும் நான் அவரை நம்புகிறேன். எனக்கு பிரச்சனை வருது, ஓகே, நான் அவரை நம்புகிறேன். எனக்கு போராட்டம் இருக்கு, ஆமா, நான் அவரை நம்புகிறேன். ஏன்னா அவர் தான் ராஜா. நான் அவருடைய ராஜாங்கத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருப்பதனாலே நான் எப்பொழுதும் அவரோடு இருக்கிறேன் என்று தைரியமாக அவரை நாம் நம்ப முடியும். சங்கீதம் 5:11 வாசிங்க. சங்கீதம் 5:11. உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. சங்கீதம் 5:11. உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. இவ்வளோ ஒரு ஸ்டேட்மெண்ட், தெளிவான ஸ்டேட்மெண்ட், சந்தேகமான ஸ்டேட்மெண்ட் அல்ல. உம்மை நம்பி இருக்கிறவர்கள் நிச்சயமாக சந்தோஷத்திலே களி கூறுவார்கள். அப்போ நாம் அவரை நம்பாமல் யாரை நம்ப முடியும்? நம்முடைய வாழ்க்கை அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் என்பது நமக்கு தெரியாது. இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது மாத்திரம்தான் நமக்கு தெரியும். அடுத்த ஸ்டெப் நான் எடுத்து வைக்கிறது எப்படி? ஒரு கிறிஸ்தவன் எப்படி எடுத்து வைக்கிறான்? 2 கொரிந்தியர் 5:6 வாசிங்க. 2 கொரிந்தியர் 5:6. நம்ம பார்த்து பார்த்து நடக்கிறது இல்லை, கண்ணை மூடிக்கிட்டு விசுவாசத்தில் நடக்கிறோமா? அடுத்த வேலை என்ன நடக்கும்? இந்த வேலை வந்து அப்புறம் இதை வந்து நான் அப்ளிகேஷன் போடுறேன், எனக்கு வேலை கிடைக்குமா? தெரியாது. நான் அப்ளிகேஷன் போடுவது என்னுடைய வேலை, விதைப்பது என்னுடைய வேலை, நீர் பாய்ச்சுவது என்னுடைய வேலை. ஆனால் வளரச் செய்கிறவர் தேவன். இப்போ என்னுடைய வேலை என்ன? விதை விதைச்சிக்கிட்டே இருக்கணும். காலையிலே உன் விதை விதை, மாலையிலே உன் கையை நிகழ விடாது. இது வாய்க்குமோ அது வாய்க்குமோ இரண்டும் வாய்க்குமோ நீ அறியாய். அப்போ என்னுடைய வேலை செய்து கொண்டே இருப்பது, செய்து கொண்டே இருப்பது, செய்து கொண்டே இருப்பது, பலன் வருவது தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. ஏன்னா அவர் ராஜா. ஹீ நோஸ் வாட் டு கிவ், வென் டு கிவ், ஹவு டு கிவ். அதுதான் அவருடைய கரத்தில் நாம் வைத்திருப்பது. மூன்றாவதாக நாம் பார்க்கலாம் சங்கீதம் 106:3. சங்கீதம் 106:3. நியாயத்தை கை கொள்ளுகிறவர்களும் எக்காலத்திலும் நீதியை செய்கிறவர்களும் பாக்கியவான்கள். முதலாவது எக்காலத்திலும் ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று நம்ம பார்த்தோம். இரண்டாவது எந்த காலத்திலும் அவரை நம்ப வேண்டும் என்று பார்த்தோம். மூன்றாவது எக்காலத்திலும் நீதியை செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. அப்போ எக்காலத்திலும் நாம் அவருக்கு நன்றி சொல்கிறோம். எந்த சூழலிலும் நாம் அவரைத்தான் நம்புகிறோம். மூன்றாவது எக்காலத்திலும் நீதியை செய்ய வேண்டும். எனக்கு எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் நான் அநீதியை நான் ஒரு நாளும் செயல்படுத்தக்கூடாது. சங்கீதம் எப்படி தொடங்குது? துன்மார்க்கத்தில் எப்படி தொடங்குது? அது துன்மார்க்கத்தினுடைய ஆலோசனை நடவாமல், பாவிகளுடைய வழிகள் இல்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே உட்காராமல். 3 நமக்கு நினைச்சு பாருங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியில நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராதுங்க அப்படிங்கிறார். ஏன்னா அவங்க பரியாசம் பண்ணும்பொழுது நம்மளும் பரியாசம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். துன்மார்க்கன், துன்மார்க்கன்னா யாரு? கத்தி எடுத்துட்டு சுத்துறவங்க, கோர்ட்ல வந்து நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டவர்கள், தண்டனை வாங்கி ஜெயில இருந்து வெளியே வந்தவங்க அப்படின்னு அவங்க கிடையாது. துன்மார்க்கம், மார்க்கம் ஒரு வழி, மார்க்கம்னா வழி, சரியான வழியிலே நடக்கிறவர்கள் சன்மார்க்கர்கள், தவறான வழியிலே நடக்கிறவர்கள் துன்மார்க்கர்கள்.
சரியான மார்க்கத்தை பிடிக்காமல் தேவனுடைய நீதியிலே இல்லாமல் அநீதியிலே தேவனுடைய நீதியை பற்றி கொள்ளாமல் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் துன் மார்க்கம், தவறான மார்க்கத்தில் இருக்கிறவர்கள், தவறான வழி. நீ எவ்வளவு படிச்சிருந்தா என்ன, நீ எவ்வளவு எத்தனை நாலு அஞ்சு டாக்டர் வாங்கினா என்ன, இன்னமும் உனக்கு புத்தி இல்லையே. எவ்வளவு பெரிய அறிவாளின்னு ஊரெல்லாம் உனக்கு மிச்சதானா புத்தி இல்லையே. எங்க போற நீ கடைசியா, உன்னுடைய பயணம் எங்க இருக்கு, நரகத்துக்கெல்லாம் போகிறது, நீ துன்மார்க்கமான வழியில இருக்கிற. அப்படிப்பட்ட ஒருவன் உனக்கு ஆலோசனை கொடுத்தால் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்ப துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியிலே நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமல், கர்த்தருடைய வேதத்திலே தியானமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்கிறாரு. அவருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து நாம தியானமாயிருக்கும் பொழுது அப்ப என்ன சொல்றாரு, நீதியாய் எப்பொழுதும் நான் நீதியாய் நடக்க வேண்டும். எந்த சூழல் வந்தாலும் நான் நீதியாய், என்னுடைய நடையா இருக்கட்டும், என்னுடைய பேச்சா இருக்கட்டும், என்னுடைய வாழ்க்கை முறையா இருக்கட்டும், என்னுடைய வீட்டில இருக்கட்டும், வெளியே இருக்கட்டும், எங்க போனாலும் எல்லாரும் செய்யறாங்க, அதனால நான் செய்யலாமா? இன்னும் முடியாது. ஏன்னா அவர்கள் துன்மார்க்கம், நான் சன்மார்க்கனா, சன்மார்க்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் மற்றவர்களுக்கு போதிக்கிற இடத்துல இருக்கிறேன். நான் ஒரு கிறிஸ்தவன், நான் மற்றவர்களுக்கு பிரதிபலத்தை கொடுக்கிற இடத்துல இருக்கிறேன். என்னை மற்றவர்கள் பார்க்கும் பொழுது இவன் கிறிஸ்தவன், இவன் பைபிள் படிக்கிறான், இவன் ஜெபம் பண்றான், இவனுடைய பேச்சை கேட்டால் நமக்கு நல்லது நடக்கும்னு அடுத்தவங்க நம்பணும். நாமும் அவங்க கூடவே உட்கார்ந்து கொண்டு அவர்களோடு சேர்ந்து தண்ணி அடிப்பதும், அவர்களோடு சேர்ந்து சிகரெட் குடிப்பதும், அவர்களோடு சேர்ந்து போய் பேசுவதும், அவர்களோடு சேர்ந்து கெட்ட கெட்ட வார்த்தைகள்லாம் பேசுவதும் நம்முடைய வாழ்க்கை அப்படியாக இருந்தால் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்க போகிறது? அப்ப எப்படி நாம நம்முடைய வாழ்க்கையை நீதியாக மாற்ற முடியும்? என்னைக்கு அவங்களுக்கு சத்தியத்தை சொல்றது? அவங்களோட சேர்ந்து நானும் சிகரெட்டு குடிச்சுக்கிட்டு இருந்தா சபைக்கு வான் நான் கூப்பிட முடியுமா? அவனோட சேர்ந்து நானும் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தா அவனை நான் சபைக்கு வான் கூப்பிட முடியுமா? நீ முதல்ல உன்னே திருத்திக்கோ, அப்புறம் எங்களை திருத்துன்னு சொல்லுவான். அப்போ அதுதான் சங்கீதம் சொல்றது 106:3, எப்பொழுதும் நீதியை செய்கிறவர்களாயிருங்கள். இந்த வசனத்தை திரும்ப வாசிங்க, 106:3, நியாயத்தை கைகொள்கிறவர்களும் எக்காலத்திலும் நீதியை செய்கிறவர்களும் பாக்கியவான்கள். வேற யாருக்கும் அங்க சொல்லப்படலை, நான் பாக்கியவான் என்ன, பிளஸட், எனக்கு எப்போ ஆசீர்வாதம் வரும், எக்காலத்திலும் நான் நீதியை செய்யும் பொழுது அதனுடைய பலன் என்னை நிச்சயமாக வந்து சேரும். கடைசி ஒரு வசனத்தை வாசிச்சிடலாம், 119 சங்கீதம், 172 வாசிங்க, 119:172. எல்லாம் நீதி உள்ளவைகள். அப்ப எப்போ நம்ம அந்த கேட்டலாக படிச்சாதானே நம்ம அந்த மிஷின் ஆபரேட் பண்றதுக்கு தெரியும். மிக்சியை வாங்கிட்டு வந்தோம்னா நாங்க எங்க வீட்டுல போட்ட மிக்சி மாதிரியே சுவிட்ச போட்டோம்னா ஓடாது. அதை வந்து முதல்ல அந்த புரோஷர் எடுத்து படிக்கணும், என்ன போட்டிருக்கு, எப்படி போட்டிருக்குன்னு படிக்கணும். இல்லைன்னா திரும்பவும் எடுத்துகிட்டு போய் சர்வீஸ் சென்டரில் கொண்டு கொடுக்க வேண்டி வரும். உம்முடைய கற்பனைகளை எல்லாம் நீதி உள்ளவர்கள் அப்படின்னா அந்த கற்பனைகளை நான் படிக்கணும். படித்தோம்னா எது கற்பனை, என்ன இன்ஸ்ட்ரக்ஷன், என்ன கொடுத்துருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். அப்போ உம்முடைய கற்பனைகளை எல்லாம் நீதி உள்ளவர்கள், ஆகவே என் நாவு உம்முடைய வசனத்தை விவரித்து சொல்லுகிறது. அவருடைய வசனத்தை நாம் விவரித்து சொல்கிறதுக்கு நாம் பாத்திரவான்கள். அதனாலதான் அவர் சொன்னார், நீங்கள் உங்களை அந்த காலத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் தமது சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று சொன்னார். அப்போ நாம் வசனத்தை படிக்க 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 எப்பொழுதும் ஒரு நாளைக்கு ஒரு 3 வசனம் அதை புரிந்து கொண்டால், மனப்பாடம் பண்ண சொல்லலை, புரிந்து கொண்டால் அது நம்முடைய வாழ்வை நீதியாக நம்மை கொண்டு செல்கிறது. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.